மன்னாரில் உள்ள அருவியாறு, கூராய், பாலியாறு போன்ற பகுதிகளிலும் அளவு கணக்கில்லாதவாறு டிப்பர் மற்றும் உழவு இயந்திரங்களில் மண் ஏற்றப்படுவதுடன் நானாட்டான் அருவியாற்றங்கரையில் மீன் வளர்ப்புக்கு அனுமதி எடுத்து மணல் வியாபாரங்கள் நடைபெறுவதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். அத்துடன் பெக்கோ இயந்திரங்கள் மூலம் நீர் ஊற்று வெளிவரும் வரையில் மணல் அகழ்வு மேற்கொள்ளப்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. இதனை கண்டுகொள்ளாத நிலையில் போலீசார் உள்ளனர் என மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். இதுக்கு எந்த நடவடிக்கை யாருமே எடுக்கிறாங்களும் இல்லை. இந்த இயற்கை வந்து எங்களுடைய வளம், எங்களோட வளத்தை வந்து கெடுத்துட்டாங்க. எங்களுடைய வளம் வந்து எங்களோட இதுதான், அது எங்களோட காணிகள், நிறைய காணிகள் பிடிபட்டு இருக்கு. இதுக்குள்ளே எங்களோட காணிகளை வச்சு கொண்டு அவங்க மண்ணை ஏற்றுறதும் இது பண்ணுறதும் எல்லா வேலையும் செஞ்சு கொண்டிருக்காங்க. எங்களுக்கு எவ்வளோ ஆத்திரம் இருக்கும், இந்த ஓடையை உடைச்சின்னு சொன்னால் எங்களோட ஊருக்குள்ளே தான் தண்ணி போகும். எவ்வளோ மக்கள் பாதிக்கப்படுறாங்க, இதனுடைய சம்பவங்களை எல்லாம் நினைச்சு பார்க்கணும். எங்களுடைய விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு, ஆனால் அது சொன்னால் யாரும் விளங்கி கொடுக்குறது. இஸ்லாமிய மக்கள் இப்படி செஞ்சு கொடுக்குறாங்க. எங்களோட காணி என்ன 6 ஏக்கர் காணி இதுக்குள்ளே பிடிபட்டு இருக்குது. அந்த காணியை வந்து எகியாபாய் பிடிச்சி வச்சிருக்காரு. நான் கேட்ட உடனே அவர் சொல்கிறார், அவர் எஸ்டேப்பை கொண்டு இறக்கி வச்சு கொண்டு எங்களை வேலை பார்க்குறாரு. ஆனால் அவள் அந்தளவுக்கு எங்களுக்கு இது இல்லை, கதைக்கூடிய இடம் இல்லை. ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ பெருமதி கிடையாதுங்க.